சத்யோதயம் நல்லதே நடக்கும். மாஸ்டர் ஸ்ரீஜி அவர்களுக்கு வணக்கம். என்னோடய தீப தியானத்தில் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை வந்து உங்களோட எல்லாத்தையும் பகிர்ந்ததுக்காக நான் வந்திருக்கேங்க. தீப தியானத்தை வந்து நம்ம ரெகுலராக செய்யும்போது நம்ம மனசில் வந்து ஒரு விதமான அமைதி ஏற்படுது. குடும்பத்தில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை வந்து நம்ம கான்ஃபிடெண்ட்டாக வந்து நம்மளால் வந்து எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியுது. அதேமாரி அடுத்தவங்களுக்கு நம்ம எந்த ஒரு சிரமமும் கொடுக்கறதில்ல. பாசிட்டிவான எண்ணங்கள் வந்து நமக்கு அதிகமாக ஏற்படுது. நெகட்டிவான எண்ணங்கள் வந்து ரொம்பவே கரையுது. அதோட தோன்றுகின்ற எண்ணங்கள் வந்து கம்மியாக இருக்குது. இந்த தீபதியானம் வந்து நான் 3 weeks அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்ச் எந்த தியானத்துலேயும் கிடைக்காத ஒரு ஹை சேஞ்ச் கிடைச்சிது எனக்கு. என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர், டென்ஷன் இதெல்லாம் நிறையாவே இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்யூச்சரில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டென்ஷன் இருக்கும். பட் இந்த தீப தியானத்தினால எனக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு சொல்யூஷன் கிடைச்சிதுன்னு தான் சொல்லலாம். இந்த தீப தியானம் வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. பிகாஸ் யங்ஸ்டர்ஸ் தான் இந்த காலத்தில் வந்து டென்ஷனோடையும் ப்ரெஷரோடையும் நிறையா இருக்காங்க. ஸ்டடீஸ், ஜாப், என்ன பண்ணுறது ஃப்யூச்சரில் எடுத்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட், கண்டிப்பாக இந்த தீப தியானத்தை அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல சேஞ்சஸ் தெரியும். நாம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இளம் தரமேனா நம்ம பசங்க பிள்ளைங்க எல்லாத்தையும் வந்து இந்த இதுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்களும் அந்த பயனை வந்து அனுபவிக்கணும். அதனால் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க. சத்யோதயம் நல்லதே நடக்கும். மாஸ்டர் ஸ்ரீஜி அவர்களுக்கு நன்றி.